வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நாத்தனார் கழகம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு அமராவதி புதூர்ல இருந்து மனைவி மகளோட ஊர் திரும்பின சந்தனா பாண்டியன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் திடுக்கிட்டு போனாரு. அவரு மட்டும் இல்ல, அவரோட மனைவி மங்க, மகள் நிறைமதி எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரு பார்த்து பார்த்து கட்டுன வீடு இன்னைக்கு வேறு விதமா காட்சி அளிச்சுது. நாம தான் ஞாபக மறதியில வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோமோ அப்படின்ற எண்ணம் கூட அவர் மனசுக்குள்ள ஒரு நொடி வந்து போச்சு. அந்த அளவுக்கு வீடு மாறி இருந்தது. சந்தன பாண்டியன் மக நிறைமதி வீட்டுக்கு கிளம்பும் போது மகன் கார்த்திகேயனையும் கூப்பிட்டாரு. கார்த்தி, உங்க அக்கா நிறைமதி வீட்டுக்கு நாளைக்கு நானும் உங்க அம்மாவும் போகலாம்னு இருக்கோம். நம்ம ஊரு திருவிழா வருதுல்ல, அதுக்கு உங்க அக்காவையும் மாமாவையும் கூப்பிட போறோம். நீயும் உன் பொண்டாட்டியும் எங்க கூட வரீங்களா? எல்லாரும் போய் அவங்கள திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வரலாம். நாளைக்கா? முடியாதுப்பா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்குப்பா, லீவு கொடுக்க மாட்டாங்க. சரி, உன் பொண்டாட்டி நதியா எங்க கூட வருவாளா? அவளுக்கு ஆபீஸ்ல லீவு கிடைக்குமா அப்படின்னு சந்தன பாண்டியன் கேட்கவும் நதியா அங்க வரவும் சரியா இருந்தது. என்ன மாமா, எதுக்கு லீவு? நாம எங்க போறோம்? உன் நாத்தனாரு மதி வீட்டுக்குமா. நானும் உன் அத்தையும் நாளைக்கு மதியையும் அவ புருஷனையும் திருவிழாவுக்கு அழைக்க போறோம். அதான் நீயும் கார்த்திக்கும் எங்க கூட வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதோ லீவு இல்லையா? அதான், உனக்கு லீவு கிடைக்குமாமா? நீ எங்க கூட வரியாமா? இல்ல மாமா, நாளைக்கு எங்க ஆபீஸுக்கு புது மேனேஜர் வராரு. அவரு ரொம்ப கண்டிப்பான ஆளா, அதனால என்னால அவர் வந்த முதல் நாளே லீவு எடுக்க முடியாது மாமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்களும் அத்தையும் போயிட்டு வாங்க அப்படின்னு நதியா சொன்னதும் சந்தன பாண்டியன் மௌனமா இருந்தாரு. இந்த காலத்துல உறவுகளை விட வேலையும் வருமானமும் முக்கியமா போச்சு. அது சரி, பணம் இல்லைன்னா உறவுக எங்க நம்மளை மதிக்கிறாங்க? அதுக்குத்தானே நாமளும் சின்ன வயசுல சொந்தக்காரங்க யாரு வீட்டு விசேஷத்துக்கும் போகாம வேலைக்கு பின்னாடியும் பணத்துக்கு பின்னாடியும் ஓடணும். இன்னைக்கு அதையே நம்ம மகனும் மருமகளும் செய்யறாங்க. நம்மளை பார்த்துதானே நம்ம பிள்ளைய வளருவாங்க. அதனால கார்த்திக் நதியா செய்யறது சரிதான் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு சொன்னாரு சந்தன பாண்டியன். சரிப்பா, நானும் உங்க அம்மாவும் போயிட்டு வரோம். மதி வீட்டுல கேட்டா உங்க ரெண்டு பேருக்கும் லீவு கிடைக்கலன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சந்தன பாண்டியன் சொன்னதும் கார்த்திக்கும் நதியாவும் சரின்னு தலைய ஆட்டிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. மறுநாள் சந்தன பாண்டியனும் மங்கையும் மக மதி வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கும் அப்பா அம்மாவை பார்த்து நிறைமதியோட உள்ளத்துல சந்தோஷால இடைவிடாம அடிச்சுக்கிட்டே இருந்தது. மதிக்கு மட்டும் இல்ல, அவ குடும்பத்தாருக்கும் அப்படித்தான். தன்னோட ஊர்ல உள்ள சிறப்பு மிக்க கோவில்களுக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு போனா மதி. அப்புறம் நிறைய பிரபலமான இடங்களுக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுனா. 2 நாட்கள் ஓடுச்சு. அப்புறம் மதியையும் அவளோட புருஷனையும் அவளோட மாமியார் வீட்டையும் திருவிழாவுக்கு கூப்பிட்டாங்க சந்தன பாண்டியனும் மங்கையும். கண்டிப்பா மதி வருவா மாமா, எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு. எனக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டம், அதனால நான் வர முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா மதி வருவா மாமா அப்படின்னு மதியோட புருஷன் சொன்னதும் சம்பந்தியான மதியோட மாமனார் மாமியார பார்த்தாங்க சந்தன பாண்டியனும் மங்கையும். நீங்களாவது மதியோட வரலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களோட பார்வை. தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி, மதியும் அங்க வந்துருவா, நாங்களும் அங்க வந்துட்டா இவன் தனியால இருந்து கஷ்டப்படுவான். ஏதோ ஆடிட்டிங்க அது இதுன்னு சொல்றான். யாரும் இல்லைன்னா வேலைய பார்த்துக்கிட்டு சரியா சாப்பிட கூட மாட்டான். அதனால நாங்க இருந்தாதான் இவனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்க மதிய கூட்டிட்டு போயிட்டு வாங்க, அடுத்த வருஷ திருவிழாவுக்கு எல்லாரும் ஒன்னா வரோம் அப்படின்னு மதியோட மாமியார் சொல்ல சந்தன பாண்டியனும் மங்கையும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் சந்தன பாண்டியன் சொன்னாரு, சரிங்க சம்பந்தி, உங்க நிலைமையும் மாப்பிள்ளையோட நிலைமையும் எனக்கு நல்லா புரியுது. அடுத்த வருஷம் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வரணும். இப்போ நாங்க மதிய கூட்டிக்கிட்டு கிளம்புறோம், நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம் அப்படின்னு சந்தன பாண்டியன் சொன்னதும் மதி வேகமா குறுக்கிட்டு சொன்னான், என்னப்பா அவசரம், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சு போகலாம்ப்பா, திருவிழாவுக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல. இத்தனை நாள் வேலை அது இதுன்னு எங்கேயும் நீங்க வரல, இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டீங்களே, அப்புறம் என்னப்பா அப்படின்னு மதி கேட்க மங்க சொன்னான், இல்லம்மா, அங்க எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு, போய்தான் எல்லா வேலையும் பார்க்கணும். திருவிழாவுக்கு ஊருக்கு போகணும்ல, அதான் அங்க கார்த்திக்கும் நதியாவும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க இங்க ஒரு வாரம் இருந்தே ஆகணும்.
அப்படின்னு மதி பிடிவாதம் பிடிச்சா. அவளோட அன்பு தொலைய ரசிச்சாங்க சந்தன பாண்டியனும் மங்கையும். அப்புறம் மகளுக்காக சரின்னு சொன்னாங்க. ஒரு வாரம் போனதே தெரியல. அப்புறம் மக நிறைமதிய கூட்டிக்கிட்டு சந்தன பாண்டியனும் மங்கையும் ஊரு வந்து சேர்ந்தாங்க. மகன் கார்த்திக்கும் மருமகன் நதியாவும் வீட்டை பாத்துக்கிட்ட லட்சணத்தை பார்த்து திடுக்கிட்டு போயிட்டாரு சந்தன பாண்டியன். வீட்டோட ஹால் நடுவுல ஒரு ஊஞ்சல் இருக்கும், அதுதான் சந்தன பாண்டியனோட அரியணை. கடந்த 20 வருஷத்துக்கு மேல தினமும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் சரி, வேலையிலிருந்து வந்த பின்னாடியும் சரி, அதுலதான் அவரு உட்கார்ந்துருப்பாரு. காலை காஃபி, சாயந்தரம் டீ, பத்திரிக்கை படிக்கிறது, டிவி பாக்குறது, வீட்டுக்கு வரும் பாலிய சிநேகிதர்களோட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, எல்லாம் அந்த ஊஞ்சல்ல தான். அந்த ஊஞ்சல் இன்னைக்கு அங்க இல்ல. ஊஞ்சலை காணாம துடிதுடிச்சு போனாரு சந்தன பாண்டியன். கையில வச்சிருந்த லக்கேஜ் பேக்க கீழே வச்சுட்டு ஹாலை சுத்தி பார்த்தாங்க. அந்த ஹாலே மாறி இருந்தது. கதவு ஜன்னல்ல எம்ப்ராய்டரி போட்ட ஸ்கிரீனு காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது. சுவத்துல ஆண்ட்ராய்டு டிவி, அதுக்கு கீழே உள்ள டேபிள்ல ஹோம் தியேட்டருக்கு தேவையான ஸ்பீக்கர் செட் எல்லாம் இருந்தது. ஊஞ்சல் இருந்த இடத்துல பெரிய குஷன் சோபா செட்டு இருந்தது. உயர்தர கண்ணாடி டீப்பா, வேலைப்பாடுகள் அதிகம் உள்ள மர நாற்காலிகள், சுவத்துல வண்ண வண்ண நவ நாகரிக ஓவியங்கள், தத்துவங்கள் எழுதப்பட்ட புகைப்படங்கள், இப்படி அந்த ஹாலே மாறி இருந்தது. ஹாலை பார்த்து மெய் மறந்து நின்றுருந்தாங்க சந்தன பாண்டியனும் மங்கையும் மதியும். அப்பதான் மாடியிலிருந்து இறங்கி வந்தான் கார்த்திக். வாங்கப்பா வாமா. ஹே மதி, எப்படி இருக்க? மாமா எங்க, வரலையா? மாமா வரது இருக்கட்டும், என்னடா இது, வீடே மாறி இருக்கு, எல்லாம் நதியாவோட கைவண்ணம், எப்படி இருக்கு மதி அப்படின்னு கேட்ட கார்த்திக்கா பார்த்து சந்தன பாண்டியன் கேட்டாரு. ஓம் பொண்டாட்டியோட கைவண்ணம் நல்லா தான் இருக்கு, ஆனா என் ஊஞ்சல் எங்க? ஊஞ்சலா? என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார்த்திக் முன்னாடி நடந்து போனான். சந்தன பாண்டியனும் மங்கையும் மதியும் அவனை ஃபாலோ பண்ணி நடந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தை பார்த்த மாதிரி ஒரு அறை இருக்கு. அந்த அறையோட நடுவுல ஊஞ்சல் மாட்டப்பட்டு இருந்தது. அந்த அறைய சுத்திலும் பகவத்கீதை பொன்மொழிகள் நிறைஞ்ச படங்களும் சில சுவாமி படங்களும் இருந்தது. அந்த அறையில எஃப்எம் இருந்தது. அந்த அறைக்கு எதிரே இருந்த தோட்டத்துல புதுசா வண்ண வண்ண மலர்கள், வாசனை மிக்க மலர்கள்னு பலவித பூச்செடிகள் புதுசா நடப்பட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது கண்களுக்கும் மூக்குக்கும் மனசுக்கும் இனிமையா இருந்தது. ஊஞ்சல்ல உட்கார்ந்துக்கிட்டு எஃப்எம்ல பாட்டை கேட்டுக்கிட்டு மலர்ந்திருக்கிற பூக்களை பார்த்துக்கிட்டு அதோட மகரந்தத்தை தேடி வரும் வண்டுகளை ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஜென்மம் போதாதுன்னு சந்தன பாண்டியன் மனசுக்கு தோணுச்சு. இருந்தாலும் தன்னோட அனுமதி இல்லாம எப்படி இப்படி மாத்தலாம் அப்படின்ற கோபம்தான் அவருக்குள்ள அதிகமா இருந்தது. அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சந்தன பாண்டியனும் மங்கையும் மதியும். அப்புறம் கார்த்திக்கை பார்த்து மங்க கேட்டா, சரி கார்த்தி, நதியா எங்க? அவ ஆபீஸுக்கு புதுசா வந்த மேனேஜரு நிறைய வேலை கொடுக்கறாராம், அதனால காலையிலயே சீக்கிரமா கிளம்பி அவ ஆபீஸ் போயிட்டா. அப்போ டிஃபன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கார்த்திக்கை பார்த்து மதி கேட்டா. சாப்பிட்டாச்சு, மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்தது, நானே தோசை ஊட்டிக்கிட்டேன், தோசை பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. இது என்னடா அநியாயமா இருக்கு, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கூட போடாம அப்படி என்னடா வேலை? இதுல என்ன அநியாயம்க்கா? அவ ஒண்ணு வீட்டுல சும்மா இருந்துகிட்டு சமையல் பண்ணாம இல்லையே, வேலைக்கு போறா, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரிதானே அவன் நடந்துக்க முடியும். அவளுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலைக்கா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்படி இருந்தும் லீவு நாளான சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மா கூட சேர்ந்து சமையல் பண்ணுவா, வேணா அம்மா கிட்ட கேட்டுப்பாரு, நீ சொல்றதெல்லாம் ஓகே இருந்தாலும் அப்படின்னு மதி இழுக்க சந்தன பாண்டியன் இடமறிச்சு கேட்டாரு. அதை விடு கார்த்தி, இவ்வளவும் ஏற்பாடு பண்ண நிறைய காசு செலவாயிருக்குமே, ஏதுடா பணம்? எல்லாம் நதியோட தான்ப்பா, அவ வேலைக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவளோட சம்பளத்துல இருந்து 1 ரூபா கூட அவங்க அப்பா அம்மா வாங்கிக்கிட்டது கிடையாதான். எல்லாம் அவ அக்கௌண்ட்ல அப்படியே சேவிங்கா இருந்தது. அந்த அக்கௌண்டோட பாஸ்புக்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் நதியா கிட்டதான் இருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் இதெல்லாம் வாங்கினா, வீட்டையே தலைகீழா மாத்திட்டாப்பா அப்படின்னு கார்த்திக் பெருமையா சொன்னான். இதை கேட்டு சந்தன பாண்டியனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. வீட்டுல நடந்த மாற்றம் பார்க்க நல்லா இருந்தாலும் தன்னோட அனுமதி இல்லாம நடந்தத அவரால ஏத்துக்க முடியல. அந்த வீட்டுல சின்ன துரும்ப அசைக்கிறதா இருந்தாலும் தன்னோட அனுமதி இல்லாம நடக்க கூடாது. நான் தான் குடும்பத் தலைவன், நான் தான் பணம் சம்பாதிக்கிறவன், அதனால இந்த வீட்டுல எல்லா முடிவும் நான் தான் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உடையவர் தான் சந்தன பாண்டியன்.
ஆனா இன்னைக்கு அவரை விட அதிகமா பணம் சம்பாதிக்கிற மருமக நதியா அந்த வீட்டோட எல்லா முடிவையும் யாரையும் கேட்காம தன்னிச்சையா சுதந்திரமா எடுத்து செயல்படுத்தினத சந்தன பாண்டியனால தாங்கிக்க முடியல. அவரோட முக மாற்றத்தை கவனிச்சா மதி. அப்புறம் கார்த்தி கிட்ட கேட்டா, டே கார்த்தி, என்னடா இது, நம்ம வீட்ல இது பழக்கமே இல்லையே. நம்ம வீட்டுல எந்த மாற்றம் வந்தாலும் அது அப்பாவால வந்த மாற்றமா தானே இருக்கும். அப்பா தானே எல்லா முடிவும் எடுப்பாரு. எப்படி அப்பா கிட்ட கேட்காம உன் பொண்டாட்டி முடிவெடுக்கலாம்? முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை அப்பா அம்மா கிட்ட கேட்காம அந்த முடிவை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே சந்தன பாண்டியன் மனசுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பேசினா மதி. அப்போ மங்க குறுக்கிட்டு சொன்னா, மதி இதுல என்ன இருக்கு? நீ கூட தான் எங்களை கேட்காம நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்க, நாங்க கோச்சுக்கிட்டோமா? அது மாதிரிதான் இதுவும். எங்களுக்கு நீயும் நதியாவும் ஒண்ணுதான், ரெண்டு பேருமே எங்க பொண்ணுதான். அதனால இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாத. இப்போ என் கூட சமையலறைக்கு வா, மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும், கொஞ்சம் காய்கறிகளை நறுக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மங்க சமையலறைக்குள்ள போனா. மதிக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சலிச்சுக்கிட்டு சமையலறைக்குள்ள போனா. மங்கை கிட்ட கேட்டா, என்னம்மா நீ, எங்க வீட்டுலதான் வேலை பாக்குறேன், இங்கேயாவது நீயும் நதியாவும் வேலை பார்ப்பீங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன், ஆனா இங்கேயும் என்னையே வேலை வாங்குற. சரிம்மா, நான் வேலை வாங்கல, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு, ஆனா உங்க அப்பாவை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடாத அப்படின்னு மங்க சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை தோள்பட்டையில இடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போனா மதி. தோட்டத்துல பூக்களை பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு சந்தன பாண்டியன். கார்த்தி ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு மதி அவளோட அறைக்குள்ள போய் தாப்பா போட்டுக்கிட்டா. மங்க சமையல் அறையில மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட உள்ள திரையில ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சது. மங்கையோட அப்பா கனகநாதன் ஒரு மில்லுல தொழிலாளியா வேலை பார்த்தாரு. சந்தன பாண்டியன் அரசாங்க பள்ளிக்கூடத்துல கணக்கு வாத்தியாரா வேலை பார்த்தாரு. சந்தன பாண்டியன் மங்கைக்கு மாமா உறவு முறை வேணும், ஆனா நெருங்கின உறவு முறை இல்ல, தூரத்து உறவு. மங்கையோட அப்பா கனகநாதனுக்கு பூர்வீக வீடு, சொத்து, நிலம்னு ஏகப்பட்டது இருந்தது. ஆனா அதையெல்லாம் பங்காளிகளோட பிரச்சனையில கோர்ட்டு கேஸ்ல இருந்தது. அந்த சொத்துக்கள் மட்டும் இருந்தா 7-7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், ஆள் வச்சு பண்ணையும் பார்த்துக்கிட்டு இன்னும் சொத்துக்களை அதிகமா சேர்த்துக்கிட்டே போயிருக்கலாம். ஆனா விதி வலியது. பங்காளிக ரூபத்துல தன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சது விதி. அதனால சொத்துக்கள் எல்லாம் கோர்ட்டு கேஸ்ல இருந்தது. சந்தன பாண்டியன் அந்த காலத்துல பிறந்திருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான குணமுடையவர். அவருக்கு மனுஷங்களை விட அவங்களோட குணங்களை விட பணம்தான் பெருசு. யாராவது அவர்கிட்ட போய், ஏன் பாண்டியா இப்படி பணம் பணம்னு இருக்க, 4 பேர்கிட்ட நல்லபடியா பாசமா பழகு, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படியா, அப்போ அந்த மளிகை கடை அண்ணாச்சி கிட்ட போய், நான் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி காசு கொடுக்காம 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க பாப்போம். இந்த பாசம் அன்பு எல்லாம் சும்மா பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, பணம் தான் முக்கியம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு சந்தன பாண்டியன். அப்பேற்பட்ட சந்தன பாண்டியனுக்கு அவர் வீட்டுல பொண்ணு பார்த்தாங்க. அவரோட ஜாதகமும் மங்க ஜாதகமும் நல்லா பொருந்தி இருந்தது. மங்கையோட அப்பா கனகநாதன் ஒரு மில்லு தொழிலாளி, அவரால என்ன வரதட்சணை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாரு சந்தன பாண்டியன். அப்புறம் கனகநாதனோட பூர்வீக சொத்து விஷயத்த கேள்விப்பட்டாரு. கேஸ் ஜெயிக்குமா, ஜெயிச்சா எவ்வளவு சொத்து வரும் அப்படின்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம்தான் மங்கைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு. ஆனா கல்யாணத்தன்னைக்கு காலையில இடி மாறி அந்த செய்தி வந்து இறங்குச்சு. கேஸ் எதிர்பக்கம் தீர்ப்பாயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு. இது தெரிஞ்சதும் சந்தன பாண்டியன் கல்யாணத்தை நிறுத்த முடிவு பண்ணிட்டாரு. கனகநாதன் அவரோட கால விழுந்து கண்ணீர் விட்டு கெஞ்சினாரு. அதுக்கப்புறம்தான் மங்க சந்தன பாண்டியன் திருமணம் நடந்தது. கல்யாணம் நடந்ததே தவிர சந்தன பாண்டியன் மனசுல தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் ஆழமா வேரூன்றி இருந்தது. அந்த ஏமாற்றத்தோட வலிய மங்கைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு சந்தன பாண்டியன். அப்புறம் ஒரு நாள் சந்தன பாண்டியனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, படுத்த படுக்க ஆயிட்டாரு. அப்போ மங்க தான் அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு டாக்டர் சொன்னபடி சாப்பாடு மருந்து கொடுத்து அவரை பாத்துக்கிட்டா. சந்தன பாண்டியன் உயிர் பிழைச்சது தெய்வத்தோட அருள் அப்படின்னு சொல்றதை விட மங்கையோட அருள் அப்படின்னு தான் சொல்லணும். தனக்கு உயிர் கொடுத்த தாயை எப்படி மதிக்கிறோமோ அது மாதிரி தனக்கு மறுபிறவி கொடுத்த மங்கைய நாம மதிக்கணும் அப்படின்னு
தன்னோட மனசுல உறுதியா நினைச்சாரு சந்தன பாண்டியன். அன்னையிலிருந்து மங்கையோட வாழ்க்கையில இன்பத்தென்றல் வீச ஆரம்பிச்சுது. மங்கை கிட்ட பாசமா அன்பா நடந்துகிட்டாரு சந்தன பாண்டியன். நிறைமதி, கார்த்திக் ரெண்டு பேரும் பிறந்தாங்க. இருந்தாலும் அவரோட ஆள் மனசுல அந்த ஏமாற்றம் அப்படியே இருந்தது. நான் ஒருத்தன்தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் குடும்பத்தலைவன், என் வார்த்தை தான் இறுதி வார்த்தை, நான் எடுக்கிற முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டுப்படணும், என் விருப்பப்படிதான் எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அதுபடிதான் மங்கை, நிறைமதி, கார்த்திக் எல்லாரும் நடந்துகிட்டாங்க. சந்தன பாண்டியன் ரிட்டையர் ஆன பிறகும் கூட அதே பழைய பழக்கம்தான் கண்டினியூ ஆச்சு. மகன் நிறைமதிக்கு நல்ல வரனா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாரு. அதுக்கப்புறம் கார்த்திக்கு பொண்ணு பார்த்தாரு. தான் ஏமாந்த மாதிரி மகன் கார்த்திக்கும் ஏமாறக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து வரன் தேடினாரு. நதியாவோட ஜாதகம் அமோகமா கார்த்திக்கோட ஜாதகத்தோட பொருந்தி இருந்தது. நதியாவோட அப்பா ஒரு பிரபல பேங்க்ல மேனேஜரா இருக்காரு, நல்ல சம்பளம். அவருக்கு ஒரே பொண்ணு நதியா. அதனால சந்தன பாண்டியன் கேட்டதை விட அதிகமான வரதட்சணைய கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நதியா ஒரு தனியார் கம்பெனில முக்கியமான பொறுப்புல வேலை பார்த்தா, கை நிறைய சம்பாதிச்சா. வர மகாலட்சுமிய வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு சந்தன பாண்டியன். கார்த்திக் நதியா திருமணம் நடந்து முடிஞ்சுது. ஆனா நதியா வந்த பிறகு அந்த வீட்டுல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. மாற்றங்களை ஏத்துக்க சந்தன பாண்டியனுக்கு சிரமமா இருந்தது. இருந்தாலும் அதிகமா சம்பாதிக்கிற மருமகளோட செயல்களை தடுக்கவோ எதிர்த்து கேள்வி கேட்கவோ அவரால முடியல. இப்படி தன்னோட 30 வருஷ வாழ்க்கைய அரை மணி நேரத்துல நினைச்சு பார்த்து மனசுக்குள்ள அசை போட்டா மங்க. அப்போ நாமளும் நதியா மாறி சீர்வரிசையோட வந்திருந்தா, அல்லது வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருந்தா, இவரு என் பேச்ச கேட்டிருப்பாரு. பணத்துக்கு இருக்கிற மதிப்பு பாசத்துக்கு இல்ல அப்படின்னு நினைச்சு இதழ் ஓரத்துல விரக்தியா சிரிச்சா மங்கை. அப்புறம் சமையல் வேலைகளை முடிச்சா. அன்னைக்கு சாயந்தரம் நதியா வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தா. மாமனார், மாமியார், மதி எல்லாரையும் வரவேற்றாள். அப்புறம் மதி நதியாவை பார்த்து சொன்னா, நதியா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வாங்கின? தேங்க்ஸ் அண்ணி, ஆன்லைன்ல வாங்கினேன். அப்படியா, எனக்கும் இதே மாதிரி ஒரு புடவை வேணும். அதுக்கு என்ன அண்ணி, இப்பவே ஆர்டர் போடுறேன், நாளைக்கே வந்துடும். தேங்க்ஸ் நதியா. சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம் அப்படின்னு மதி சொல்ல நதியா அவளோட ரூம்குள்ள போனா. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த மங்க நதியா போனதும் மதி கிட்ட கேட்டா, ஏ மதி, நாளைக்கு தான் நாம ஜவுளி கடைக்கு போறோமே, திருவிழாவுக்கு புது ட்ரெஸ் எடுக்க, அப்புறம் எதுக்கு இப்போ நதியா கிட்ட புடவை கேக்குற? ஏன், நான் உன் மருமக கிட்ட கேட்க கூடாதோ? தாராளமா கேட்கலாம், ஆனா நாளைக்கு புது ட்ரெஸ் எடுக்க போறோமே, இப்போ எதுக்குன்னு கேட்டேன். புது ட்ரெஸ் நீங்க திருவிழாவுக்கு எனக்கு எடுத்து கொடுக்கறது, இது அவ எனக்கு தனியா எடுத்து கொடுக்கறது, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காத. அதான் உன் மருமக நல்லா சம்பாதிக்கிறாளே, அப்பாவை கேட்காம வீட்டுல இவ்வளவு மாற்றங்கள் பண்ணியிருக்கா, எல்லாம் அவ பணத்துலதானே பண்ணியிருக்கா. அதே மாதிரி எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா ஓ மருமக ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டா அப்படின்னு மதி சொன்னதை கேட்டு மங்க என்ன செய்யறதுன்னு புரியாம நின்னா. இன்னும் பக்குவம் இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னு மதிய நினைச்சு மங்கையோட மனசு வருத்தப்பட்டது. அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு எல்லாரும் டைனிங் டேபிள ஒண்ணு கூடுனாங்க. அப்பதான் மாடியிலிருந்து கார்த்திக்கும் நதியாவும் வந்தாங்க. நதியாவை பார்த்ததும் மதி சொன்னான், வா நதியா, உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன் கையால எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட் போட்டு கொடு அப்படின்னு மதி சொன்னதும் கார்த்திக் நதியாவை பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல நதியா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்கு சரியான வேலைங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கணும், அதுக்கு முன்னாடி ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு வரேன், அப்பதான் உடம்பு வலி போகும். ஒரே இடத்துல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்த்தாலும் கை கால் தோல் பட்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு நதியா சொன்னது கார்த்திக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதனால மதிக்கிட்ட கார்த்தி சொன்னான், அக்கா இன்னைக்கு நதியாவுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலையாம், ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால நீயே நெய் ரோஸ்ட் போட்டுக்கோ அக்கா. என்னது நானா, நானே செஞ்சு சாப்பிட நான் ஏன் இங்க வரணும், நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேனே. சரி அப்ப அம்மா போட்டு தருவாங்க. அம்மாவா? வயசான காலத்துல அவங்க காலையில இருந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, நதியா கையால நெய் ரோஸ்ட் சாப்பிடலான்னு தோணுச்சு, கேட்டேன், இது ஒரு தப்பா? ஓம் பொண்டாட்டிய ஒரு வேலை சொன்னதும் இப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர அப்படின்னு மதி சொன்னதும் நதியா சொன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்
எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதைத்தான் அவரு உங்ககிட்ட சொல்றாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் போய் தோசை போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நதியா சொன்னதும் மங்க சொன்னா, வேண்டாமா, நான் அவளுக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன், நான் பாத்துக்கிறேன், நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்லத்த, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, நான் செய்யறேன். இல்லம்மா, டாக்டர் அவளை நெய் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ வேணும்னே உன்னை வேலை வாங்கணும்னு சொல்றா, நான் பாத்துக்கிறேன், நீ உட்கார்ந்து சாப்பிடுமா அப்படின்னு மங்க சொன்னதும் நதியா சாப்பிட உட்கார்ந்தா. அப்புறம் ராத்திரி சாப்பாட்டு முடிஞ்ச பிறகு மங்க மதி கிட்ட கேட்டா, ஏ மதி, ஏண்டி இப்படி சின்னப்புல மாதிரி பண்ற, வயசுக்கு ஏத்த பக்குவத்தோட நடந்துக்கோ. நான் இப்ப என்ன பண்ணேன், ஓ மருமக ஆபீஸ்ல இருந்து வரும்போது டெய்லி இப்படி ஒரு டைலாக் பேசி நல்லா நடிச்சிருவா போல, உடனே உன் சீமந்த புத்திரனும் அவ நடிப்பை நம்பி அவளுக்கு அவார்டு கொடுத்துருவான் போல, ரெண்டு பேரும் சேர்ந்து வயசான காலத்துல உங்ககிட்டையும் அப்பா கிட்டையும் வேலை வாங்குறாங்க. ஆமா, உங்க அப்பா கிட்ட வேலை வாங்குறாங்க, அவரு வேலை பார்த்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. போடி, போய் தூங்கு. உனக்கு அப்பாவை குறை சொல்லாட்டி தூக்கமே வராதே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன் மருமக ரொம்ப லக்கி, நல்ல ஏமாந்த மாமியார் மாமனார், அவ நடிப்பை நம்புற புருஷன், அவளை மாதிரி ஒரு வேளையும் பார்க்காம பிறந்த வீடு மாதிரியே புகுந்த வீட்லயும் இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தான் வாச்சிருக்கே, எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், நான் முடியலைன்னு சொன்னா கூட அந்த வேலைய பார்த்துட்டு ரெஸ்டடுன்னு என் புருஷனே சொல்லுவாரு. சும்மா புலம்பாத மதி, நதியா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நல்ல பொண்ணு, நீ அவளை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க, பேசாம படு, போக போக நீயே அவளை பத்தி புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மங்க படுக்க போயிட்டா. மதியும் அவளோட அறைக்குள்ள போயிட்டா. ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. தனக்கு கிடைக்காத சுகமும் வாழ்க்கையும் நிம்மதியும் எப்படி நதியாவுக்கு கிடைக்கலான்ற எண்ணமே அவளை தூங்க விடாம செஞ்சது. அது மட்டும் இல்லாம தான் பிறந்து வளர்ந்த வீட்டுல தன்னை விட அவளுக்கே உரிமை அதிகம் அப்படின்றத அவளால ஏத்துக்க முடியல. அதனால அவ மனசு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சுது. எப்படியாவது நதியாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில மனஸ்தாபம் வரணும், அல்லது கார்த்திக்குக்கும் நதியாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு வரணும். அதுக்கு என்ன செய்யலான்னு அவ மனசு யோசிக்க ஆரம்பிச்சுது. மறுநாள் காலையில நதியா சீக்கிரமாவே எந்திரிச்சு தோட்டத்துக்கு போனா. தேவையில்லாம முளைச்சிருக்கிற பொருட்கள் செடிகளா அகற்றினா. அப்புறம் செடிகளுக்கு உரம் போட்டுட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. அப்பதான் மதி எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வந்தா. நதியா சமையலறையில சமைக்காம எஃப்எம்ல பாட்டு கேட்டுக்கிட்டே செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் மதியோட பொறாமத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. நதியா கிட்ட போனா. குட் மார்னிங் நதியா, சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங் அண்ணி. ஆமா, செடிகளுக்கு உரம் போடணும், சாயந்தரம் நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும், அதான் இப்பவே பண்ணிரலான்னு சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். நேத்து உனக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்னு கார்த்திக் சொன்னானே, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணி, தூங்கி எந்திரிச்சா டயர்டு சரியாயிடும். ஆமா ஆமா, ஆபீஸ் வேலை தோட்டத்து வேலை பார்க்க மட்டும் டயர்டா இருக்காது, சமையலறை வேலைகள் பார்க்க மட்டும் டயர்டாயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருந்தா மதி. ஆனா முகத்துல புன்னகை மாறாம நதியாவோட பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் நதியா கிட்ட மதி சொன்னா, உன்கிட்ட சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா என்னால எதையும் மனசுல வச்சுக்க முடியாது. சொல்லுங்க நீ, என்ன விஷயம்? நீ ஒரு வேளையும் செய்யறது இல்லைன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்படியா? ஆமா நதியா, வயசான காலத்துல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு மருமகனு ஒருத்திய எதுக்கு கூட்டிட்டு வரோம்? நம்மள உட்கார வச்சு எல்லா வேலையும் அவ பாப்பான் தானே. ஆனா இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு, நான் அவளை உட்கார வச்சு எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட வருத்தப்பட்டாங்க அப்படின்னு மதி சொல்ல, நதியா அமைதியா மதிய பாத்துக்கிட்டே இருந்தா. மதி மேலும் சொன்னா, நீ வேலைக்கு போற, நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக வீட்டு வேலையும் கொஞ்சம் பாக்கலாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, எங்க அம்மாவும் நீயும் ஒத்துமையா இருக்கீங்க, நாளைக்கு இந்த வீட்டு வேலையால உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்ன மதிய இமைக்காம பார்த்தா நதியா. அவ கல்யாணம் ஆகி வந்த முதல் நாள் அவ ஞாபகத்துக்கு வந்தது. அன்னைக்குத்தான் நதியா அந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வச்ச நாள். அன்னைக்கு மங்க நதியா கிட்ட தனியா பேசினா, அம்மாடி நதியா, நான் உன்கிட்ட சில விஷயங்கள் மனசு விட்டு பேசணும், பேசலாமா? சொல்லுங்க அத்தை. உங்க மாமா நல்லவர்தான், ஆனா கண்டிப்பான பேர்வழி. அவருக்கு மனுஷங்க மனசை விட அவங்க கிட்ட இருக்கிற பணம் தான் பெருசு, அவருக்கு தான் எல்லாரும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். என் மக மதியும் அவங்க அப்பா மாதிரிதான்,
பணம் முக்கியம். கூடவே அவளுக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. அவளுக்கு தான் எல்லாரும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். நானும் உன் புருஷன் கார்த்திக்கும் ஒரே மாதிரி. எங்களுக்கு மனுஷங்க மனசும் அன்பும் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். அதனால உன் மாமாவோ மதியோ எது சொன்னாலும் நீ பெருசா எடுத்துக்காத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்டயோ இல்ல கார்த்திக்கிட்டயோ சொல்லு, நாங்க இருக்கோம். உன் பிறந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டோன்னு வருத்தப்படாத. என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. பயப்படாம தயங்காம உங்க அம்மா கூட எப்படி இருப்பியோ அப்படி என் கூடவும் நீ பேசலாம் பழகலாம். அப்புறம் நீ வேலைக்கு போற, அதனால வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்ப பாத்துக்கோ, அப்பதான் எங்களுக்கு சீக்கிரம் பேரம்பேத்திய பெத்துத்தர முடியும் அப்படின்னு தன்னோட கைய பிடிச்சுக்கிட்டு உண்மையா அன்பா ஆதரவா பேசின மங்கைய நினைச்சு பார்த்தா நதியா. அப்பேற்பட்ட அத்தை மதி சொல்ற மாதிரி நிச்சயமா என்னை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மதிதான் பொய் சொல்றா. என்ன மாதிரி அவளால அவ புகுந்த வீட்டுல வாழ முடியல, அதனால நானும் அவள மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறா. அதோட விளைவுதான் இந்த பொய் அப்படின்னு நதியா புரிஞ்சுகிட்டா. அதனால பதில் எதுவும் பேசாம அமைதியா இருந்தா நதியா. மதி மேலும் கேட்டா, என்ன நதியா பேசாம இருக்க அப்படின்னு மதி கேட்டுட்டு இருக்கும் போதே கார்த்திக் அங்க வந்தான். நதியா உனக்கு போன் அப்படின்னு சொல்லி நதியாவோட செல்போன அவகிட்ட கொடுத்தான். நதியா போனை வாங்கிக்கிட்டு செடிக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு கார்த்திக்கை பார்த்து சொன்னான். நான் பாத்துக்கிறேன், நீ போய் பேசு அப்படின்னு சொன்னான் கார்த்திக். நதியா போன் பேசிக்கிட்டே அவளோட ரூம்குள்ள போயிட்டா. அப்புறம் கார்த்தி செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். என்ன, நாம சொன்னதுக்கு நதியா ஒன்னும் சொல்லாம போயிட்டா? சரி, இவங்கிட்ட ஏதாவது பிட்ட போட்டு பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மதி கார்த்திக்கை பார்த்து கேட்டா, ஏ கார்த்தி, குழந்தை விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு மதி கேட்டதும் கார்த்தி மதிய பார்த்தான். மதி மேலும் சொன்னான், இல்ல கார்த்தி, எங்களை மாதிரி உங்களுக்கும் லேட் ஆகிடக்கூடாது. அப்புறம் நாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போற மாதிரி நீங்களும் அலையக்கூடாது, அதுக்காக கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, எங்களுக்கு கல்யாணம் இப்பதானே ஆச்சு, பார்க்கலாம், எல்லாம் நல்லதா நடக்கும். நீ இப்படி சொல்ற, ஆனா உன் பொண்டாட்டி வேற விதமாவில சொல்லிட்டு போறா. என்ன சொன்னா, அவளுக்கு குழந்தைய விட வேலையும் பணமும் தான் முக்கியமா, அதனால குழந்தைய பத்தி அப்புறம்தான் யோசிக்கணுமா. அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணும், இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு அவளை கல்யாணம் பண்ணி நாம இங்க கூட்டிட்டு வரலையாம். வரதட்சணை வேணும், அவ சம்பாதிக்கிற பணம் வேணும்னு தான் நாம அவளை மருமகளா கூட்டிட்டு வந்தோமா, அதனால அவளும் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாளாம் அப்படின்னு மதி சொன்னதும் நேத்து ராத்திரி தனிமையில அவன்கிட்ட நதியா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்போ விசேஷம் எப்போ விசேஷம்னு கேக்குறாங்க. கல்யாணமான அடுத்த மாசமே கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதுக்காகத்தான் நான் என் சொந்தக்காரங்க யார் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா நதியா. சொந்தக்காரங்கனால இப்படித்தான், இங்கேயும் அம்மா கிட்ட எல்லாரும் இப்படித்தான் கேக்குறாங்க. நானும் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீதான் எடுத்த முடிவுல பிடிவாதமா இருக்க அப்படின்னா கார்த்தி. ஆமாங்க, உங்க அக்கா மதி பாவம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்ல. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப நான் உடனே கர்ப்பம் ஆயிட்டா உங்க அக்கா வீட்டுல என்ன சொல்லுவாங்க? தம்பி பொண்டாட்டி கர்ப்பம் ஆயிட்டா, இவ இன்னும் ஆகல, இவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதாவது பேச மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க வீட்டு ஆட்கள் எல்லாம் ஒரு மாதிரி கண்டிப்பான ஆட்கள், இதுல இது வேற சேர்ந்துகிட்டா அவ்வளவுதான் மதி அணியோட வாழ்க்கை. இப்பதான் அவங்க ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சிருக்காங்க, சீக்கிரம் குழந்தை பிறந்துரும், அப்புறம் நாம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நதியாவ மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருந்தான் கார்த்தி. அவ நெத்தியில முத்தமிட்டான். உன்ன போல ஒருத்தி எனக்கு மனைவியா, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது, நாங்க செஞ்ச பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டான் கார்த்தி. அப்பேற்பட்ட நதியாவ பத்தி இவ்வளவு தாழ்வா பேசுறாளே மதி அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள கோபப்பட்டு அதே சமயம் கோபத்தை வெளிக்காட்டிக்காம அமைதியா இருந்தான் கார்த்தி. மதி மேலும் கேட்டா, என்ன கார்த்தி ஒன்னும் சொல்ல மாட்டற, நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலைய பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செடிகளுக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டான் கார்த்தி. இவங்கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள வந்தா மதி. மங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. மதி கேட்டா, இன்னைக்கு சாம்பாராமா? ஆமா, இட்லி சாம்பார், கூடவே உனக்கு பிடிச்ச இடியாப்பம் தேங்காய் பால்,
சூப்பரமா, சாம்பார் வாசனை ஆளை தூக்குது. உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான், ஆனா என்ன உன் அருமைதான் இங்க சில பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன மதிய கேள்விக்குறியோட பார்த்தா மங்க. ஆமாமா, உன் மருமக நதியா என்ன சொல்றா தெரியுமா? அவங்க அம்மா சமையல் மாதிரி இல்லையா, ஏதோ சுமாரா இருக்கான். ஹோட்டலுக்கு போனா காசு செலவாகுமா, அதனால தலைவிதியேன்னு வேற வழி இல்லாம சாப்பிடறாளாம் அப்படின்னு மதி சொன்னதும் மங்க அவளை பார்த்து கேட்டா, அப்படின்னு உன்கிட்ட சொன்னாளா? இல்ல, போன்ல யாரு கூடவோ பேசிட்டு இருந்தா நான் அதை கேட்டேன். அப்போ ஒட்டு கேட்டேன்னு சொல்லு. நான் ஒன்னும் ஒட்டு கேட்கல, அந்த வழியா வந்தேன். அவ பேசினது கேட்டுச்சு. உன் மேல உள்ள பாசத்துல உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனா நீ என்னடானா என்னையவே தப்பா நினைக்கிற அப்படின்னு சொன்ன மதிய ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் சமையல் வேலையில மூழ்கினா மங்க. அப்போ அவ கையில இருந்த தங்க மோதிரத்தை பார்த்தா, அது அவளோட சமையலை பாராட்டி கை பக்குவத்தை பாராட்டி நதியா அவளுக்கு வாங்கி போட்டு விட்ட மோதிரம். அப்படிப்பட்ட நதியா என் சமையல குறை சொல்றாளாம், இத நான் நம்பணுமா? ஏன் தான் இந்த மதி இப்படி இருக்காளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மதிய பார்த்து சொன்னா மங்க. சீக்கிரம் ரெடியாகு, சாப்பிட்டு நாம ஜவுளி கடைக்கு போகணும் அப்படின்னு மங்க சொன்னதும், எனக்கு என்ன நல்லதுக்கு காலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி அவளோட ரூமுக்குள்ள போனா. அப்புறம் நாட்கள் ஓடுச்சு. ஊர் திருவிழாவுக்கு எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. நதியாவுக்கும் மங்கைக்கும் இடையில, அல்லது கார்த்திக்குக்கும் நதியாவுக்கும் இடையில மதி எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதனால உள்ளத்தளவுல சோர்ந்து போயிருந்தா மதி. ஒரு நாள் மங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தா. வரும்போதே மன நிறைவோட முகத்துல சந்தோஷத்தோட வந்தா. சந்தன பாண்டியன் ஹால்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. நதியா அவங்களோட ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. கார்த்தி லேப்டாப்பும் கையுமா உட்கார்ந்திருந்தான். மதி அவ புருஷனோட போன் பேசிட்டு இருந்தா. மங்கையோட முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒரு இனம் புரியாத பரவசம். எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க. சந்தன பாண்டியன் கேட்டாரு, என்ன விஷயம் மங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, இன்னைக்கு கோவில்ல ஒரு சாமியார பார்த்தேன், கூடிய சீக்கிரம் நமக்கு பேரம் பிறக்க போறான். அப்படியா? அப்போ நம்ம மதி வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லு. அவளுக்கும் நல்லது நடக்குமுங்க, ஆனா இப்போ நமக்கு முதல்ல பேரனை பெத்து கொடுக்க போறது நம்ம மருமக நதியாதான் அப்படின்னு மங்க சொன்னதும் மதியோட முகம் கோபத்துல சிவந்தது. என்னம்மா சொல்ற? ஆமா மதி, நதியா கூடிய சீக்கிரம் கர்ப்பமாக போறா. அப்போனா அவ குழந்தைய உன் மடியில போட்டதும் அந்த யோகத்துலதான் உனக்கு ஒரு வாரிசு வருமா? என்னம்மா சொல்ற? நான் தான் முதல்ல அம்மாவாகணும், எனக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும், அப்புறம்தான் தம்பிக்கு குழந்தை பிறக்கணும். எனக்கு பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிறக்க கூடாது அப்படின்னு சொன்ன மதியோட கன்னத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சா மங்க. சந்தன பாண்டியன், நதியா, கார்த்தி எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. மதிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தனக்கு குழந்தை வேண்டான்னு முடிவெடுத்த நதியா எங்க, தனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நதியாவுக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு நினைக்கிற மதி எங்க? சே, இவ எல்லாம் என் கூட பிறந்தவளா? அக்கான்றவ அம்மாவுக்கு சமம். ஒரு அம்மா மகனுக்கு நினைக்கிற நல்லதா இது? சே அப்படின்னு மதிய பார்க்க கூட விரும்பாம முகத்தை திருப்பிக்கிட்டு நின்னா கார்த்தி. அடி வாங்கிய கன்னத்துல கை வச்சபடி கண்ணீர் துளிகளை சிந்திக்கிட்டு இருந்தா மதி. மங்க பேச ஆரம்பிச்சா, நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசுற, அறிவில்ல. நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன், நீயும் ஓவரா போய்கிட்டே இருக்க. நீ இங்க வந்ததுல இருந்து என்னென்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் பேசாம அமைதியா இருந்தேன், எதுக்காக? சரி சின்ன பொண்ணு, புரியாம பேசுறா, போக போக சரியாயிடும்னு பார்த்தா ஓவரா போற அப்படின்னு சொன்ன மங்கைய எல்லாரும் அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மங்க மேலும் சொன்னான், என்னவோ எங்க வீட்டுல என் மாமியார் என்ன அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, ஆனா நீ உன் மருமகளை ஒன்னும் சொல்ல மாட்ற, அப்படி இப்படின்னு வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தியே, என்னைக்காவது உன் மாமியார் சமையல நீ பாராட்டிருக்கியா? அவங்க போட்டு கொடுத்த காஃபியே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கியா? ஆனா என் மருமக என்னை பாராட்டி எனக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தா, அந்த மோதிரம் தான் இது. அவ வேலைக்கு போறா அதனால மோதிரம் வாங்கி கொடுத்தா, நீ வேலைக்கு போகல அதனால உன் மாமியாருக்கு மோதிரம் வாங்கி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் உங்க சமையல் நல்லா இருக்குன்னு மனசார வாயார சொல்லியிருக்கியா அப்படின்னு மங்க கேட்டதும் மதி வாயடைச்சு நின்னா. மங்க மேலும் சொன்னா, இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக்கும் நதியாவும் குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நீதான் காரணம்.
நதியாவுக்கு குழந்தை பிறந்துட்டா ஒன்னவும் புகுந்த வீட்டுல ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு பயந்துதான் அவங்க குழந்தையே பெத்துக்கல. அவங்க உன்னை யோசிச்சாங்க, ஆனா நீ ச உன்னையெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு மங்க சொன்னதை கேட்டு சந்தன பாண்டியன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. மங்கைய பார்த்து கேட்டாரு, என்ன மங்க சொல்ற? ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு நெய் ரோஸ்ட் போட்டு தர சொல்லி உங்க மக படுத்துனாலே அப்போ நதியா முகம் வாடி போச்சு. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்னு கார்த்திக் ரூமுக்கு போனேன். அப்போ கார்த்தியும் நதியாவும் பேசினத எதேச்சையா கேட்டேன். நதியா எடுத்த முடிவை நினைச்சு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். எந்த ஒரு பொண்ணும் நாத்தனாருக்காக இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டா, ஆனா நம்ம நதியா நம்ம பொண்ணுக்காக அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா. அன்னைக்கே முடிவு பண்ணேன். ஊர் திருவிழாவில் உங்க யாருக்கும் தெரியாம சாமி கிட்ட பூ போட்டு பார்த்தேன். அப்புறம் கார்த்தி நதியா மதி மாப்பிள ஜாதகத்தை பார்த்தேன். இப்போ கோவிலில் ஒரு சாமியாரை பார்த்தேன். எல்லாமே நதியாவுக்கு சாதகமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கார்த்திக் நதியாவோட குழந்தைய மதி தூக்குன பிறகுதான் மதிக்கு குழந்தை பிறக்கும். இதுதான் விதி. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் தெய்வம் எதுக்குங்க அப்படின்னு சொன்ன மங்கைய எல்லாரும் வியப்போட பார்த்தாங்க. சந்தன பாண்டியன் நதியாவை பார்த்து சொன்னாரு, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு உன் மேல ஆரம்பத்துல நல்ல அபிப்பிராயம் இல்லம்மா. இந்த வீட்டுல என்ன கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை போட்டு வச்சிருந்தேன். அதுபடிதான் உங்க அத்தை கார்த்தி மதி எல்லாரும் நடந்துகிட்டாங்க. ஆனா நீ வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் இந்த வீட்டுல நடந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன கேட்காம நீயா செஞ்சது எனக்கு பிடிக்கல. அதனால உன் மேல கோபமா இருந்தேன். என்ன மாதிரிதான் என் பொண்ணு மதியும், அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாம் அவளுக்கு தான் முதல்ல நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ. அதனாலதான் மதி அப்படி நடந்துகிட்டா. நானும் வயசுக்கேத்த பக்குவத்தோட நடந்துக்கல. என்னையும் என் பொண்ணையும் மன்னிச்சிருமா. ஐயோ மாமா, என்ன இது, எனக்கு உங்க யாரு மேலையும் எந்த கோபமோ வருத்தமோ இல்ல மாமா அப்படின்னு நதியா சொன்னதும் மங்க பேச ஆரம்பிச்சா, வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான், அதை விட மனுஷங்க முக்கியம், அன்பு முக்கியம், பாசம் முக்கியம். இத முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். நாம சரியா நடந்துகிட்டா நம்மளை பார்த்து வளர்ற நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க, இல்லைனா இப்படித்தான் அப்படின்னு சந்தன பாண்டியனை பார்த்து சொல்லிட்டு மதிய பார்த்து பேச ஆரம்பிச்சா மங்க. உன் மாமியார் அப்படி நடந்தா இங்க நானும் உன் மாமியார் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிற. சரி, நான் அப்படியே நடந்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ நதியா உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தனக்கு குழந்தை வேண்டாம்னு முடிவெடுத்தா. அதே மாதிரி இப்போ உன் நாத்தனார் காலேஜில் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா. அவ படிப்பு முடிச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ குழந்தை பெற்றுக்க வேண்டாம்னு முடிவெடுப்பியா அப்படின்னு மங்க கேட்டதும் மதி அதிர்ச்சியில திடுக்கிட்டு போயிட்டா. மதி அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டா. நதியாவை கட்டி பிடிச்சு அழுது மன்னிப்பு கேட்டா. பரவாயில்ல அண்ணி, அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி மதியோட கண்ணீரை தொடச்சு விட்டா நதியா. மங்க மேலும் சொன்னா, மதி நீ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க. உன் குடும்பம் வேற, இங்க சூழ்நிலை வேற, ஒவ்வொரு குடும்பத்தோட சூழ்நிலையும் வேற. என்ன என் மாமியார் இப்படி பண்ணாங்க, அதனால நீயும் உன் மருமகளை இப்படி பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்றது. அப்புறம் என்ன என் புருஷன் இப்படி பண்ணாரு, அதனால நீயும் உன் பொண்டாட்டியே இப்படி பண்ணு அப்படின்னு கார்த்திக்கிட்ட சொல்றது. இது எல்லாத்தையும் இன்னையோட விட்டுரு. அதே மாதிரி நான் சொல்லாதத சொன்னதா நதியா கிட்ட சொல்றது, நதியா சொல்லாதத சொன்னதா என்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சொல்றது. இது எல்லாத்தையும் விட்டுரு. இல்லைனா உன் கூட யாரும் சகஜமா பேச மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. அப்புறம் நீ இங்க நம்ம வீட்டுக்கு வர்றது எப்படின்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு மங்க சொன்னதும் நதியா சொன்னா, பரவாயில்லத்த விடுங்க, ஏதோ ஒரு ஆதங்கத்துல இப்படி பேசிட்டாங்க நடந்துகிட்டாங்க, இத பெருசுப்படுத்த வேண்டாம். இன்னும் சொல்ல போனா அண்ணி இப்படி பண்ணலைனா எங்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்க ஜாதகம் பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லாம் நன்மைக்கே அத்த, நாரதர் கழகம் மட்டும் இல்ல நாத்தனார் கழகமும் நன்மையிலதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நதியா சொல்ல எல்லாரு முகத்திலையும் புன்னகைப்பு பூத்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.